நாமக்கல் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் அருகே குடியிருப்பில் இருந்த மின் மோட்டார்களின் காப்பர் ஒயர்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த பாச்சல் பிரிவு சாலை பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் அருகே வேலு என்பவர் தனது காலிமனை பகுதியில் கட்டுமான பணி செய்து வருகிறார். கட்டுமான பணிக்காக போர்வெல் அமைத்து மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுத்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அதிகாலை அங்கு வந்த வேஷ்டி சட்டை அணிந்து வந்த நபர் ஒருவர் மின் மோட்டாருக்கு பயன்படுத்தும் காப்பர் ஒயர்களை தேடி தேடி திருடி செல்லும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதேபோல் அவ்விடத்திற்கு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியிலும் காப்பர் ஒயர்களை திருடிய அதே நபர் அங்கு கண்காணிப்பு கேமரா இருப்பதைக் கண்டு அங்கிருந்து சாக்குப்பையை தலைக்கு அணிந்து முகத்தை மறைத்து திருடி சென்றுள்ளதும் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கல்வி நிறுவனத்தில் 24 மணி நேரமும் பாதுகாவலர்கள் பணியில் உள்ள நிலையில் அதன் அருகே திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. அங்கு வசிப்பவர்களிடத்தில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இக்கல்வி நிறுவன வளாகத்தில் கடந்த மாதம் 5ஆம் தேதி அங்குள்ள ஏடிஎம் மையத்தில் வெல்டிங் மிஷின் மூலம் கொள்ளை சம்பவம் நடைபெற்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹரியானாவை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.